பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. அதாவது நம்ம எபிசோட்ஸில் வந்து ஒரு 100வது எபிசோட் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 100வது எபிசோட். உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ், உங்களோட பாராட்டுகள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து நிறைய வந்து உங்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. நானும் வந்து மனசார நல்ல உணவு கொடுத்துட்ருக்கேன். அடுத்த ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசா ஒரு மஷ்ரூம் பிரியாணி. அதாவது நம்ம மாசான மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறோம், தென் அதை வழக்கம் போல் நம்ம தம் போட போகிறோம். பட் நம்ம மசாலாவோட சின்ன சின்ன டிஸ்ட்டோட வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபைன், மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மஷ்ரூம் பிரியாணி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பட்டை 5, கிராம்பு 5, ஏலக்காய் 5, பிரியாணி இலை 2, நறுக்கிய வெங்காயம் 300 கிராம், தக்காளி 200 கிராம், இஞ்சி பூட்டு விழுது 100 கிராம், பாசுமதி அரிசி 1 கிலோ, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 2 கைப்பிடி, எலுமிச்சபழ சாறு 1 நம்பர், நெய் 100 ml, கடலெண்ணெய் 100 ml, காளான் 3/4 கிலோ, தயிர் 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி 3 டேபிள் ஸ்பூன். இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் கடலில் பயன்படுத்துகிறேன். இதுக்கு நம்ம கடலில் ஊற்றிக்கலாம். தென் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். தென் கொஞ்சமாக பிரியாணி இருக்கும், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துட்டோம். தென் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தனி டேஸ்ட். இந்த பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசனை போயாச்சு. தென் இதில் புதினா கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறோம். தென் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருந்தாங்கிறப்ப உங்களுக்கு அதை கீறி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதெல்லாம் அடுத்ததான் நம்ம தக்காளி. தக்காளி வரங்கிடுச்சு. தென் இதில் நம்ம அடுத்ததான் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். தென் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்ததாக தயிர். இதில் நம்ம தம் கூற புறவுங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச தயிர் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, சூப்பர். பிரியாணி மசாலா நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குது. தென் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பாஸ்மதி அரிசி சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப இதை நல்லா 2 அலசு அரிசிட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தென் இதுக்கு வந்து 1/2 பக்கம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வடிகட்டின ரைஸை சேர்த்துக்கலாம். 2 தடவை அலசிட்டு நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி அரிசியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த அரிசி நல்லா வேகணும். ஓகே, பாருங்க சூப்பராக பாஸ்மதி இந்த அரிசி எல்லாம் உங்களுக்கு முத்து முத்தா அப்படியே இருக்கே, சூப்பர். பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ கொதிக்கிறப்ப நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். பட் ஜென்ரலாக கேஷ்யூ அப்படினாலே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான், லைட்டாக சேர்த்துக்கலாம். இதை கூட நம்ம தாளிப்பில் போடாமல் ஏன் கொதிக்கிறப்ப சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தகட்டாமல் இருக்கும். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு, வெந்து உங்களுக்கு சாப்பிட்றப்போ அது நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு சைடு கல்ல சூட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறப்ப கரெக்டாக லைட்டாக
உங்களுக்கு முக்காவாசி வேக்காடு இருக்கிறப்ப டேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, பட் நம்ம தம் போட்டு பிரிக்கிறப்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் இருக்கணும். ஒரு பிஞ்ச் அதிகமாக இருந்தால் தான் தம் போடுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த மசாலாவில் இருக்கிற உப்பு எல்லாமே, உப்பு காரம் எல்லாமே அரிசிக்குள்ள போய் உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிடும். ஸோ ஒரு பிஞ்ச் லைட்டாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தம் பிரிச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பர், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக நம்ம இந்த மஷ்ரூமை வெட்டி வச்சிருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோ கடைசியாக தான் வர்றாரு, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு மஷ்ரூம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா வந்துடும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப, லாஸ்ட்டாக சேர்த்துறங்கிறப்ப உங்களுக்கு உடையாமல் அப்படியே முடிச்சுதான் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோ, இதை நல்லா லைட்டாக ஒரு கலகு கலக்கிட்டு அப்படியே நம்ம தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ். ஓகே ஃபைன், நல்லப்ப அடுத்தது தம் போடலாம். கூட மேலே ஒரு மீட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசான மஷ்ரூம் பிரியாணி தேவை. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தென் வழக்கம் போல் நம்மளோட வாவ் மூமெண்ட். ஓகே, மாசா மஷ்ரூம் பிரியாணி நம்ம இப்போ தான் பிரிக்க போகிறோம், அவ்வளோதான். சூப்பர், இது மேலாக கண்டிப்பாக நம்ம நெய் ஊற்றி ஆகணும். அந்த ப்ராப்பராக அது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட அளவை வேணால் கம்மி பண்ணிக்கலாம், பட் அதுக்கு தேவையான எது எது தேவையோ அதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. இந்த விஷயத்தில் நான் ஆக்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மீன்டைம் வந்து அதாவது ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள், சுட சுட சூப்பராக. நான் சாப்பிட்றது எல்லாமே ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குது, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பர், அதாவது உங்களுக்கு இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களுக்கு பார்க்க அப்படியே லெஸ் ஸ்பைஸியாக காரம் இல்லாமல் தெரிஞ்சாலும் நம்ம அந்த பச்சை மிளகா அரைச்சி சேர்த்தது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் தான். மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். பாசுமதி அரிசியை 2 அலசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கி நல்லா புன்னரமானோன்னே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுதை சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே அதோட புதினா, கொத்தமல்லி, தயிர் சேர்த்து நறுக்கிய தக்காளியோட மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து தேவையான உப்போட தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டின அரிசியை சேர்த்து நல்லா கிளறிட்டு அரிசி 3/4 வேக்காடு வெந்தோடனே 2/2 நறுக்கிய காளான எலுமிச்சம்பால சாரோட கலந்துட்டு தோசைக்கல் மேலே மூடி போட்டு 1 நிமிஷம் தம் போட்டு பிரிக்கும் போது நெய் கலந்து இறக்கணும்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடும். இதே மாதிரி இன்னொரு எம்மியா ஒரு சூப்பரான டிஷோட நாளைக்கு மேலே மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் ஆகும் டைனிங் டேபிள் கோஆபரேஷன் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் சென்டர். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, அது எலுமிச்சம்பழம் நிறையா வாங்கி வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாமல் வெளியில் வச்சுருக்கோம், காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம சார் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் நம்ம போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சார் வரும். சார் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கும், பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் வந்து சார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கொத்துக்கறி, பால்கறி, கொத்துக்கறி பார்த்துருக்கோம், பால்கறி பார்த்துருக்கோம், ரெண்டும் சேர்த்து ஒரு சூப்பராக அது எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.